ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி. இதை டேட்ஸ் பர்ஃபின்னு சொல்லலாம், அப்போ இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபின்னு கூட சொல்லலாம். பேரிச்சம்பழம் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இதை நல்லா ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை பேரிச்சம்பழம் வச்சு தான் பண்ண போகிறோம். பேரிச்சம்பழம் 30, பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்தா 20, இந்த பிஸ்தாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் 20, இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி 20, இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கசகசா 3 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன். ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை அதோட சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண கசகசாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி, பிஸ்தா, பாதாம் மூணத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல டேட்ஸை அதை அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து சூடு பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற பொருட்களையும் அதோடு சேர்த்து நல்லா ஒன்றா கிளறிக்கலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது கை பொறுக்கிற அளவு சூடுக்கு வந்ததும் இதை எப்படி ரோல் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ ஓரளவு ஆறிடுச்சு. இதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி நெய் தேய்ச்சிட்டு இதை உருட்டி உருட்டி இந்த ஷேப்பில் ரோல் பண்ணுங்கள். இப்போது ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணி முடிக்கும்போது நமக்கு இந்த ஷேப்பில் இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கசகசாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதோட ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்க டேட்ஸை வச்சு கொஞ்சம் மெதுவாக ரோல் பண்ணணும். நம்ம ரோல் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க கசகசா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அது மேலே நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு ரோல் பண்ணணும். பாருங்கள், நம்ம இப்போ ரோல் பண்ணியாச்சு. கசகசா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓரளவு அது மேலே நல்லாவே ஒட்டியிருக்கு. இப்போது நம்ம இதை ஒரு கவரில் வச்சு நல்லா ரோல் பண்ணி ஹாஃப் அன் அவருக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நம்ம ஏன் இந்த ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோன்னா, நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஹார்டானதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணோன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போது ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. நம்மளோட டேட்ஸ் ரோல் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம கவரை தனியாக எடுத்துட்டு கட் பண்ணலாம். பாருங்கள், கவர்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட டேட்ஸ் ரோல் இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணால் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கும் வராது. அதனால் கரெக்டாக 30 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்தால் போதும். கட் பண்ணியாச்சு. நம்மளோட டேட்ஸ் பர்ஃபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த டேட்ஸ் பர்ஃபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.